Hello. Hi. Welcome to Chennai to Ireland Food Channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நான் ரெடி பண்ண போறேன். அது என்னன்னு கேட்க மாட்டியே. சொல்லுங்களே, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நீங்களும் கேட்டுக்கங்க. சோல் 10 ஃப்ரை ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ண போறேன். என்னடா இது சோல் 10 ஃப்ரை ஃபிஷ் அப்படின்னா வந்து ரொம்ப முழிக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று நான் புதுசாக ஏதோ ஒரு வெரைட்டி ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை உனக்கு? ஆமாம். ஏன் அப்படின்னா அந்த சோல் 10 ஃப்ரை ஃபிஷ்ன்ட்டு ஏன் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஃபிஷ்ஷில் வந்து 10 ஐட்டத்தை கலக்க போகிறேன். ஓகே, ஸோ 10. ஸோ அதனால சோல் 10 ஃப்ரை ஃபிஷ்ன்ட்டு அதுக்கு ஒரு பேரை போட்டிருக்கேன். சோல், சோல்ன்றது அந்த ஃபிஷ்ஷுடைய பேர். கலந்து ஒரு சரியான ஒரு ஃப்ரை ஃபிஷ் ரெடி பண்ண போறேன். அதுல என்னென்ன கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போவோம். இப்போ ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சாப்பிட்டு பார்க்குற டைம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த டிஷ் எப்படி இருக்கும்ன்றத நினச்சி பார்க்கும்போதே வாயெல்லாம் வந்து அப்படியே தண்ணி இதுவாகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் போட்டிருக்கிற அந்த 10 விதமான ஐட்டம் வந்து உங்கள் நாக்குலேருந்து தண்ணியை வர வைக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல். அப்போ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இதை சாப்பிட்டு ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் சால்ட் இருக்குது, புதினா இருக்குது. இது வந்து ஒரு சின்ன லைம். இப்போது இந்த சால்ட்டை இந்த லைமில் லைட்டாக அப்படி தொட்டுட்டு அப்படியே அதோடைய தண்ணியை இதில் அப்படியே போட போகிறோம். இங்கே மேலே போட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த இடத்தை எடுத்துட்டு இதுலேயே இந்த லைம்லேயே அப்படியே எடுத்துட்டு அப்படியே அந்த ஃபிஷ் மேலே ஒரு லேயர் தடவி அப்படியே ஒரு சாரல் மாதிரி அப்படி தூங்கணும். இப்போ சாப்பிட போறோம். அது கூட ஒரு இந்த ஆனியனை அப்படியே சோல் 10 10 அம்சங்களையும் பொருந்தது. சூப்பர் டேஸ்ட். ஏன் அப்படின்னா இதில் இப்போ வந்து நம்ம அந்த புதினா லைம் அந்த சால்ட்டை ஸ்குவீஸ் பண்ணி அது மேலே நம்ம போடுறோம் பாருங்க, அது ஒரு விதமான டேஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதில் அந்த 10 ஐட்டத்தில் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க, அதில் இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் தூக்குது.
அதில் இந்த தக்காளி வெங்காயத்தை நீங்கள் வந்து சைடில் போட்டிங்கன்னா இந்த சோல் டென் ஃபிஷ் ஃப்ரையை அடிச்சிக்கவே முடியாது உங்களால். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போடுங்க, கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியுடன் மறுபடியும் சந்திக்கிறோம். சியோ சியோ வணக்கம்.